Welcome to Maanavan.com. இப்போ நாம மேக்ஸ் சம்மந்தமான வீடியோ பார்க்க போகிறோம். அதில் சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குக அப்படிங்கிற டாபிக் எடுத்து பார்த்துட்ருக்கோம். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் சம்மந்தமான ட்ரிக்ஸு, ஷார்ட்கட்டு, அதனுடைய ஃபார்முலாஸ் எல்லாமே போன வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ அதனுடைய சம்மந்தமான ஒரு ப்ராப்ளமாக பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், TNPSC-ல மிகவும் முக்கியமான ஒரு கேள்வி இது. ஸோ இது TNPSC கேள்வி, கண்டிப்பாக கேட்கக்கூடிய கேள்வி. அது மட்டும் இல்லாமல் RRB எக்ஸாம்லேயும் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லேயும் கூட இந்த கொஷின்ஸை கேட்பாங்க. இந்த சம்ஸ் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அது ரொம்ப எளிமையான ஒரு மெத்தட் இது. ஆக்சுவலாக இது எப்படி ஷார்ட்கட்டில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன், அங்கே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், 343 × 343 × 343. இப்போ இது எல்லாமே மல்டிப்புளில் வந்திருக்கிறதால நம்ம இதை a × a × a அப்படிங்கிற கான்செப்டில் வச்சுப்போம். அதே போல் −113 × 113 × 113, இது என்ன பேசிக் ஃபார்முலாவில் இருக்குது அப்படின்னா, a³ − b³ங்கிற ஃபார்முலாவில் இது இருக்குது. இங்கே பாருங்கள், 1, 2, 3, அதனால் இது a³ a a a, அதனால் a³. அதே போல் b b b, ஸோ அது b³. இதே இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா அது வந்து வேறு. இங்கே மல்டிப்புள் வந்ததால் நம்ம வந்து இந்த a³ − b³ங்கிற ஃபார்முலாவில் போடுறோம். ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், a³ − b³ங்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னா, a − b × a² + ab + b² அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா நம்ம போன வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா இந்த சம்மை நம்ம ஈஸியாக போட்டுடலாம். புரியுதா? இந்த ஃபார்முலா தெரிஞ்சுன்னா நம்ம சம்மை ஈஸியாக போட்டுடலாம். எப்படி போடலாம்? இங்கே பாருங்கள், இப்போ 343 × 343 × 343. ஸோ இதனால் ஏங்கிறத 343 ஆகவும் பிங்கிறத 113 ஆகவும் நான் வச்சுக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், a × a × a − b × b × b டிவைடட் பை a × a + a × b + b × b. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை a³ − b³ டிவைடட் பை a² + ab + b². புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் a × a a², a × b வச்சுட்டேன், அதேமாதிரி b × b² வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த a³ − b³ எல்லாம் இதை நான் இப்படி எழுதலாம். a³ − b³ விரிவாக்கனா a − b × a² + ab + b². ஸோ அதை அப்படியே போட்டேன், கீழே உள்ள a² + ab + b². ஸோ a² + ab + b² மேலேயும் இருக்குது, கீழேயும் இருக்குதால் இதை ரெண்டுத்தையும் நான் அடிச்சிடுறேன். மீதி உள்ள என்ன இருக்குது, a − b மட்டும்தான் இருக்குது. ஸோ ஏங்கிறது நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், என்ன சொன்னேன், 343 சொல்லியிருக்கேன். பிங்கிறது என்ன சொல்லியிருக்கேன், 113 சொல்லியிருக்கேன். ஸோ ஏங்கிறது என்ன, 343 − b என்ன, 113. ஸோ ஆன்சர் என்ன, இது ரெண்டு லெஸ் பண்ணால் உங்களுக்கு 230. ஸோ 230ங்கிறது ஆன்சர். ஆன்சர்னா இங்கே a 230. ஸோ இது ஒரு ஷார்ட்கட் மெத்தட். நான் இன்னும் உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் சொல்லித்தரேன். இந்த சிம்பிளிஃபிகேஷன் ரொம்ப 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 ஈஸி. ஸோ அது எப்படிங்கிறத இப்போ சொல்லித்தரேன். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே என்ன வந்திருக்கு, மைனஸ் வந்திருக்கு. இங்கே என்ன வந்திருக்கு, ப்ளஸ்ஸுன்னு வந்திருக்கு. ஸோ மேலே உள்ள நம்பர்ஸில் மைனஸ்ன்னு வந்துச்சு. இப்போ மேலே மைனஸ் குறி வந்துச்சுன்னா, அதே போல் கீழே ப்ளஸ் என்ற குறி வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வரக்கூடியதில் a − b அப்படின்னு நீங்கள் போட்டால் ஆன்சர் வந்துடும். இப்போ ஏங்கிறது என்ன, ஏங்கிறது நம்பரை வச்சுக்கிங்க, 343 வச்சுக்கிங்க, பிங்கிறது நம்பரை வச்சுக்கிங்க, 113 வச்சுக்கிங்க. ஸோ இதை ரெண்டுமே மைனஸ் பண்ணால் வரக்கூடியது தான் ஆன்சர். ஓகேவா? 230. இப்போ சப்போஸ் மேலே உள்ளது இப்போ இங்கே பாருங்களேன், மேலே உள்ளது ப்ளஸ்ஸாக வந்துச்சு. இப்போ இங்கே ப்ளஸ்ஸாக வந்துச்சு அப்படின்னா, கீழே உள்ளது இங்கே மைனஸாக வந்துச்சு அப்படின்னா, இங்கே மைனஸாக வந்துச்சு அப்படின்னா, இப்போ இங்கே வந்து இது ப்ளஸ் இல்லாமல் மைனஸாக வந்துச்சு அப்படின்னா,
ஸோ மேலே உள்ளது நான் இங்கே எழுதலாம் பாருங்கள், மேலே உள்ளது ப்ளஸ் குறி வந்துச்சுன்னா, கீழே உள்ளது மைனஸ் குறி வந்துச்சுன்னா, மைனஸ் குறி வந்துச்சுன்னா, ஸோ அங்கே என்ன பண்ணும் அப்படின்னா ஏ ப்ளஸ் பிங்கிற ஃபார்முலாவில் கொண்டு வரணும். அப்போ எப்படி, இப்போ 343 ப்ளஸ் 113, ஸோ அந்த ஃபார்முலா நீங்கள் கொண்டு வந்து போடலாம். ஓகேவா, இது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு ஷார்ட்கட் உங்களுக்கு. இப்போ 343 113 நீங்கள் கூட்டினா வரக்கூடியது தான் ஆன்சர் 456. திரும்பி சொல்கிறேன், மேலே உள்ளது மைனஸ் குறி, கீழே உள்ளது ப்ளஸ் குறி வந்துச்சுன்னா ஏ மைனஸ் பி ஃபார்மேட்டில் போடுங்க. மேலே உள்ளது ப்ளஸ்ஸையும் கீழே உள்ளது மைனஸும் வந்துச்சுன்னா ஏ ப்ளஸ் பி ஃபார்மேட்டில் போடுங்க. ஓகேவா, ஏ ப்ளஸ் பி ஃபார்மேட்டில் போடுங்க. இது இன்னொரு ஷார்ட்கட். ஸோ உங்களுக்கு ரெண்டு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ரெண்டு ஷார்ட்கட்டில் நீங்கள் எந்த ஷார்ட்கட் உங்களுக்கு ஈஸியாக புரியுதோ அதை நீங்கள் எக்ஸாமில் அப்ளை பண்ணுங்கள். இதே போல் நிறைய ஷார்ட்கட் வீடியோஸு நீங்கள் மாணவன் வெப்சைட்டில் பார்க்கலாம். நிறைய வீடியோஸ் நீங்கள் வந்து மாணவன் வெப்சைட்டில் நாங்கள் அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் வாட்ச் பண்ணி அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.